seven foods you should never have an empty stomach. வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத ஏழு வித உணவுகளை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக காலை உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இருப்பினும் நாம் விரும்பும் எதையும் காலையில் எடுத்துக்கொள்ள முடியாது. காலை உணவு பற்றி பேசும்போது பெரும்பாலான மக்கள் காலையில் ஒரு கப் காஃபி என்றும் ஒரு சிலர் தயிர் அல்லது ஆரஞ்சு சார் என்றும் சொல்வதுண்டு. வெறும் வயிற்றில் என்ன சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பது மிக சிலருக்கே தெரிந்திருக்கிறது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத ஏழு வித உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ தெரிந்து கொள்வோம். தக்காளி. தக்காளியில் விட்டமின் சி மற்றும் பல ஊட்டச்சத்துகள் நிரம்பியுள்ளது. இருப்பினும் தக்காளியை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இதில் டானிக் அமிலம் உள்ளது. இந்த அமிலம் ஏற்கனவே உங்கள் வயிற்றில் இருக்கும் அமிலத்தின் அளவை அதிகரிக்க வழிவகுக்கும். இதனால் வலிமிகுந்த இறைப்பு பிரச்சனைகள் ஏற்படும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஏற்கனவே உங்களுக்கு வயிற்று பிரச்சனை அதாவது அல்சர் போன்ற தொல்லைகள் இருப்பின் அசிட்டிக் ஃபுட்ஸ் அதாவது அமில உணவுகள் வெறும் வயிற்றில் எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஒரு நாளின் எந்த நேரத்திலும் குளிர்பானம் குடிப்பது நல்லதென்று அநேகர் நினைப்பதுண்டு, ஆனால் இது சரியல்ல. வெறும் வயிற்றில் குளிர்பானம் குடிக்கும்போது அது உங்கள் வயிற்றில் அமிலத்தன்மை அளவை அதிகரிக்கும், உணவுக் குழாயில் புற்றுநோய் உண்டாகும் ஆபத்து ஏற்படும். வயிற்றில் அமில அளவு அதிகமாகும் போது அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே காலையில் வெறும் வயிற்றில் சோடா போன்ற குளிர்பானங்களை நெருங்கும்போது ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. பஃப் பேஸ்ட்ரைஸ். பெரும்பாலும் நாம் என்ன செய்வோம், காலை நேரத்தில் வெளியே கிளம்பும் முன் சமையல் அறைக்கோ அல்லது டைனிங் டேபிளுக்கோ போய் அங்கே என்ன இருக்கோ அதை அவசரமாக சாப்பிட்டுட்டு வெளியேறுவோம். பப்ஸ் போன்ற குயிக் ஸ்நாக்காகவும் அது இருக்கலாம். இந்த உணவு உங்களுக்கு திருப்தியாக இருந்தாலும் காலை உணவுக்கு இது நல்லதல்ல. இவை ஈஸ்டால் நிரம்பியுள்ளதால் உங்கள் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தி உங்களின் இனிமையான பொழுதுகளை ரணகலப்படுத்திவிடும். ஸ்பைசி ஃபுட்ஸ். மசாலா உணவுகள் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கலாம், ஆனாலும் காரமான உணவுகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. இதனால் ஸ்டமக்கில் இரிட்டேஷன் உண்டாகும். காலப்போக்கில் இதுவே அசிட்டிக் ரியாக்ஷனாகவும் மாறும். அஜீர்ண கோளாறுகளுக்கும் இது வழிவகுக்கும். வெறும் வயிற்றில் தவிர்க்க வேண்டிய ஸ்பைசஸ் என்று பார்க்கும்போது மிளகாய், பூண்டு மற்றும் இஞ்சி அதாவது சில்லி, கார்லிக், ஜிஞ்சர் இவைகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. ஸ்வீட்ஸ். சர்க்கரை ஜீரணிக்க மிகவும் எளிதானது தான் என்றாலும் அது உங்களின் எம்டி ஸ்டமக்கில் நுழையும் போது இரத்தத்தில் இன்சுலின் சுரப்பதை தடுக்கிறது. இதனால் கண் பார்வை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இனிப்புகள் உடலில் உள்ள அமிலங்கள் மற்றும் ஆட்களின் சமநிலையை சீர்குலைக்கும். டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இனிப்புகளை தவிர்ப்பது நல்லது. யோகர்ட் அதாவது தயிர். தயிரில் நிறைய லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள் உள்ளன. அவை சந்தேகத்திற்கு இடமின்றி நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளன. உங்கள் வயிற்றில் உள்ள அமிலத்தின் அளவிற்கு லாக்டிக் அமிலம் வெற்று வயிற்றில் பயனற்றதாகிவிடும். இத்தகைய பால் பொருட்களில் காணப்படும் லாக்டிக் அமில பாக்டீரியாவை கொள்வதோடு மேலும் அமிலத்தன்மைக்கு இது வழிவகுக்கிறது. எனவே நீங்கள் ஒரு நல்ல உணவை சாப்பிட்ட பிறகு யோகர்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. பியர்ஸ். இந்த பழத்தில் அதிக கச்சா நார்ச்சத்து உள்ளது. எனவே நீங்கள் இதை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது மென்மையான சளி சவ்வுகளுக்கு இது தீங்கு ஏற்படுத்துகிறது. இது வயிற்று வலிக்கும் வழிவகுத்துவிடும். எனவே ஓட்ஸ் அல்லது பிற தானியங்கள் எடுத்துக்கொண்டு பிறகு இது போன்ற பழங்களை சாப்பிடுவது நல்லது. வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஏழு வித உணவு வகைகளை இந்த நாளில் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.